என்னடா வீடியோ ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடி எதுவும் பேசாமல் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஒன்றும் கிடையாது, இயற்கை எப்படி நானும் உங்களோட சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடம் எங்கங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லேக் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து ஃபுல் கொள்ளளவு எட்டி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நிறையா இடத்துல வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபுல் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகி போயிட்டுருக்கும் போது ஒரு ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு இதமாகவும் ரொம்ப ஒரு அழகாகவும் இருந்தது அந்த இயற்கையை பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு மாலை வேலை. ஸோ அப்படியே ஒரு என்னோடய நண்பரோட நேட்டிவ் பிளேஸ் இது. அப்படியே அந்த லேக்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறவைகள்லாம் வந்து இப்போ தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம அழகை நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் நண்பர்களுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சிட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்கிற வலசையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த தொட்டில் ஏரி. இந்த ஏரி பேர் வந்து தொட்டில் ஏரியா. பாருங்க, இது வந்து ஒரே ஏரி ஃபுல்லாகி அந்தாண்ட ஒரு ஊருகளே இருக்குது. அந்த ஊரை வந்து நிறையா இடத்துல இந்த மாதிரி பாதையெல்லாம் மறைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஊர்லேயும் பாதை மறைச்சி தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து இன்னும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த தண்ணி தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோடய நண்பர் இன்னொருத்தர். அதை அப்படியே ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் மாட்டு தான் பார்ப்போம், இருங்க. மீன் மாட்டினது மாட்டிக்குச்சு. எப்படி மீன்? சூப்பரா பாருங்கள், சும்மா நல்லா ஜிலேபி மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அவரை. எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான், இதே நான் வளர்த்துவா முடியும் அப்படின்னாரு டக்குன்னு. அதுதான் பண்ணுவாங்க, அது தெரியும். சரி, ஏதாவது ஒரு வேறு மாதிரி சொல்லுவாரே நான் நினச்சிக்கிட்டு கேட்டேன். அவர் டக்குன்னு புசுக்குன்னு குழம்பு வச்சு தான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ இது வந்து அந்த லேக் அப்படியே போயிட்டுருக்க அந்த பாதை. மறுபடியும் இன்னொரு மீனும் பிடிச்சாரு, அதையும் காமிச்சார். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. நல்லா அந்த ஏரியுள்ளேருந்து மீன்லாம் வந்து அடிச்சிக்கிட்டு வருதான். ஸோ அதுதான் அப்படியே இங்கேருந்து இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது என்னமோ நம்ம ஆலப்புழா அப்படியே இந்த கேரளா அப்படியே அந்த ஒரு ஸ்டைலில் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. பாருங்கள், இந்த தடுப்பணை செக் டேம்புமாங்களோ அதெல்லாம் வழிஞ்சு இந்த செக் டேம் கட்டினதுலேருந்தே இப்படிலாம் தண்ணி போனது இல்லையா. இப்போ தான் வந்து தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வந்து போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. நண்பர்கள்லாம் தானே வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த அந்த ஏரியிலேருந்து இந்த வழியாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றது தான் நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்காடு லாகில் காட்டியிருப்போம் உங்களுக்கு. அந்த திருமணி முத்தாறு அங்கே வந்து அந்த அணமேடு இருக்குல்ல, அந்த வாட்ரு வந்து இங்கே போய் இந்த வாட்ரோட இது தான் இப்போ இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகே, பட் இஸ் இதுதான் ஒரு சின்ன ஒரு இயற்கை எப்படி எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு நம்ம போனதை எப்படி எடுத்து காட்டலாங்கிறது தான் இதோட மெயின் தீமு. மறுபடியும் உங்களை மறுபடியும் இன்னொரு நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இயற்கையை பாதுகாப்போம்.